Hi, this is Dr.R.Kishore Kumar from Tamil Nadu. இல்ல மதன் சொல்லிட்டேன் நான் கிங் எடுத்துட்டு வர சொல்லுங்க மனோஜிட்ட ஃபோன் பண்ணி அப்படின்ட்டு நான் சொல்றேன் டக்குனு மதன் சொல்லிட்டான் இறந்துருச்சு அப்படின்ட்டான் ஏன்டா இப்ப சொல்றீங்களே அது நான் பொழைச்சுக்கிட்டு இருந்தேன்டா அவ்வளவு ட்ரீட்மெண்ட் மூணு நாள் கஷ்டப்பட்டு பாக்கிறோம் அப்படின்ட்டு இல்ல சார் சொல்லிருப்பாங்க எனக்கே ஷாக்கிங் ஆயிடுச்சு ரொம்ப நம்பிக்கை இருந்தேன் அருமையான குளிக்கு வைக்கிறேன் தரையில அந்த எறும்பு மணல் நல்லா கறி போட்டு விடுங்க உடம்புயா சரி ஓகே சார் ஒன் கேஜி கிட்ட போடுறேன் ஒன் கேஜி சாப்பிட்றேன் இன்ஜெக்ஷன் போட்டு விடுறேன் சரி ஓகே பெரிய விஷயம் தான் ரொம்ப மோசமாயிட்டாங்க இனிமே அந்த அளவுக்கு விடாம பாத்தீங்கன்னா காது குத்து மாதிரி நடக்கும் இப்போ இந்த நாலு அணிக்கும் கல்வி கொஞ்சம் உடம்பு வீக்கா இருக்கு கூப்பிடுது சரியா ஒரு கிலோ கறி சாப்பிடுறாங்க கறி மட்டும் நல்லா ஃபுல்லாக நிறைய 1.5 கிலோ கறி கூட போட்டுவிடு சரி ஓகே சார் இன்னொரு டேப்லெட் மட்டும் வெளியே எழுதித்தரேன் ஓகே சார் கஷ்டப்பட்டேன் அது சில பேர் சுவிட்ச் ஆஃப் அப்படியே விட்டுட்டேன் ஜியோ இதுக்கே நம்பிக்கையோட இருந்தாங்க அப்படி சொன்னோன்னே ஷாக் ஆயிட்டேன்
நல்லா சாப்பிட்றாங்கல்ல பொண்ணு சாப்பிடு நல்லா சாப்பிடுவோம் நல்லா அது எல்லாமே பண்ணுது நல்லா கொஞ்சம் அவுத்து விட்ட போயிட்டாங்கன்னா இதுவும் டவர் மனம் மிங்கிள் ஆகுல எப்படின்னா லைட்டா வருதுங்க சந்தேகம் அது வந்து இதுகிட்ட வந்துட்டு போயிடும் இவன் அது கூட போக போறாங்க அப்ப என்ன பண்ணிடு அது கடிக்கிற மாதிரி எல்லாம் பண்ணிடுது அதனால நான் ரொம்ப ஜாயின் பண்ண போறது இல்லை இதை மட்டும் கட்டி போட்டுறது டவர் மனம் அவுத்து விட்டுறது வீட்டை சுத்தி சுத்தி வந்து போயிடும் கறி மட்டும் நிறைய போட்டு நான் உடம்பு ஏறணும் சரி ஓகே டாக்ஸி மட்டும் பண்ணிவிடுங்க ஓகே மார்னிங் ரெண்டு ரெண்டு போட்டு மார்னிங் ரெண்டு நைட் ரெண்டு கொடுக்குறேன் அது போட்டுட்டு கறியை போட்டு ஈவினிங் தான் சாப்பிட்டுருக்கேன் அதான் வயிறு பெருசாக இருக்கு நல்லா பாருங்க ஜெய் ஜெண்டி கேட்டான் கிங் கிங் கிங்னா கிங் தான் பேரும் பேர் அப்படிதான் அது பிங்கிஸ் வந்து எப்படி தான் சார் இருக்கு அதுதான் இருக்கு அதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன் அதான் சரியாக இருக்கும் ஆக்டிவ் ஆயிடுச்சு அது லாஸ்ட்டாக வந்து ரெண்டாவது நாள்லேருந்து ஆக்டிவ் ஆகிட்டேன் இது சாதாரண பிரச்சனை ஆக்டிவ் ஆகிட்டு நீங்கள் என்ன சொன்னீங்க டாய்லெட் போலிலாம் கூட்டிகிட்டு வரணும் சொன்னீங்க சரி நானும் அதுதான் அப்படியே விட்டுட்டேன் நல்லா போக ஆரம்பிச்சு ம் அதுக்கப்புறம் அப்படியே ரெகுலராக இருக்கேன் என்னடா மூணு கூட லைக் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு வயசுனாலும் ஒரு ரெண்டு ரெண்டரை வருஷம் இருக்கும் பத்திரமா பார்த்துக்கோ ஏன்னா இன்னொரு தடவைலாம் உடம்பு சரியில்லாமல் போனுச்சுன்னா தேத்தி கொண்டு வர்றது கஷ்டம் ஏஜ் ஆகிப்போச்சு ஃபேஷன் இதுக்கப்புறம் எதாவது தேவைப்படுமா சார் தேவைப்படும் வருஷம் வருஷம் போடணும் இந்த உடம்பு கொஞ்சம் ஏரோட்டி வந்து வேக்சின் போட்டுக்கோ சரி ஓகே ஒன் மந்த் டூ மந்த் கழிச்சு வருஷமா ஆ ஒன் மந்த் அடிக்க போட்டுக்கா போயிட்டு வா பத்திரமா இருக்கு என்னடா பத்திரமா இருக்கு சும்மா எடுத்துட்டு வந்தா நான் பார்க்க போறேன் அவ்வளவுதான் காம்ப்ளிகேஷன் ஆக போறேன் உனக்கு தெரியும் டாக்டர் பத்தி இல்ல சார் அது கரெக்ட் அது பாரு எவ்வளவு கஷ்டமாயிடுச்சு உனக்கு டார்ச்சர் எனக்கும் கஷ்டம் அவனுக்கும் கஷ்டம் சூப்பரா பண்றேன் அது இல்ல அது அது தெரிஞ்ச ஆளுங்கிட்ட எல்லாம் பழகுது தெரியாதவங்க வீட்டுல ரொம்ப கிடைக்க ஆரம்பிச்சு ஆளு ஒரு முறை வந்து கேட்டா எனக்கு எது கிடைக்க ஆரம்பிச்சு அம்மா கூட பயந்துட்டாங்கன்னா இது கண்டிப்பா மாடுக்கு இது பண்ணது அப்படியே கிங் அப்படியே கூப்பிட்டு போங்க அப்படியே கதவை தம்பி ஓகே அந்த சைடு இருக்கு ரவுண்ட் ஆமாம் சார் ஃபுல்லதோ எத்தனை நாள் கால் லைட்டாக வந்து ஒரு டூ டேஸ் இருக்குது சார் இப்போ இன்னைக்கு இந்த மாதிரி லாஸ்ட் காலையில் இந்த மாதிரி ஆயிடுச்சு அதுக்கு முன்னாடி வந்து இவ்வளோ தடி பெருசு பெருசாக இருந்தோம் இந்த சைஸ்ல கூட ரவுண்ட் ரவுண்ட் காயின் மாதிரி ஆ அது இந்த சைஸ்ல இருந்தது அது இந்த ஒரு சைடு மட்டும் தான் இருந்தது இந்த சைடு இப்போ நீ பார்த்தா இந்த சைடு ஆயிடுச்சு டிப்பிக்கல் அலர்ஜிக் ரியாக்ஷன் சார் சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா டாகில் அலர்ஜி வந்துச்சுன்னா ஜவுளடி மாமம் இங்கே வீங்கும் அதாவது அங்கே வீங்க கண்ணு வீங்கும் கண்ணு மூஞ்சிக்கிட்ட தான் காமிக்கும் இந்த மாதிரி நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன் இந்த சைடு கிட்ட வா இந்த சைடு வந்து கால் முன்னாடி ஃப்ரண்ட்ல இருக்கு இந்த சைடு அப்படியே கட் பண்ணி தெரியும் தெரியல இங்கே ம் சூப்பராக தெரியும் இந்த ஏரியா இந்த ஏரியா தடிச்சு தடிச்சு அப்படியே லாங் ஷாட்டுங்க சரிதா இன்ஜெக்ஷன் கொடுக்குறேன் ஸோ ஒரு ஹாஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணுங்கள் எப்படி குறையுதுன்னு பார்த்துட்டு தேவைப்பட்ட இன்னொரு டோஸ் கொடுக்கலாம் எது செடிக்குள்ளே எல்லாம் போணுச்சா தெரியுதா அது என்ன வேக்சின்னு பார்த்துக்கோ பக்காவான அலர்ஜி கேஸ் சார் சில நேரம் குழவி கொட்டினது தேல் கடித்தது
ஸோ அதனால கூட இப்படி எல்லாம் ரியாக்ஷன். அதே அதுதான் கேட்டோம், அந்த பூரா அதெல்லாம் கடிச்சதா இவனை வீட்டில் இருக்கும் சார் பூரா எதனா சில நேரம் அந்த பறவை. ஏன்னா ரெண்டு மூணு நாள் கூட வீட்டில் பூரா பார்த்தேன் சார் நான், சமையல் ரூம்லயே அடிச்சாங்க. சரி அவங்க அவங்க கொஞ்ச நேரம் அவங்க போய் படுப்பான், அப்போ வந்து மேலோட்டமா இருக்கு ரத்த குழாய் எல்லாம் அது விரிஞ்சதுக்கப்புறம் உள்ள பிளட் எல்லாம் இங்க வர ஆரம்பிச்சு. ஸோ சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேல் கடிக்கிறப்பெல்லாம் அந்த மாதிரி நிறைய வீங்கினுச்சுன்னா உள்ள பிளட் சப்ளை கம்மியாகிடும், கிட்னிக்கு போகிற பிளட் சப்ளை இன்டர்னலாக இருக்கிறவங்கலாம் அதை தான் ஷாக்குன்னு சொல்லுவாங்க, சடனாக கொலாப்ஸ் ஆகிடும், பிபி லோ பிபி ஆகிடும். இப்போ அதுக்கெல்லாம் தான் இப்போ இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம கொடுக்குற இன்ஜெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய இதில் இருக்குது பார்த்தீங்களா பிளட் வெசல் தான், அதெல்லாம் சுருங்கும், சுருங்கணும்னு எல்லாத்தையும் பின்னாடி அனுப்பிடும். ஒரு ஹாஃப் அன் அவர் வெயிட் பண்ணுங்க, எப்படி இருக்கு ரெஸ்பான்ஸ் பார்க்கலாம். இன்னொரு டோஸ் எல்லாம் குடுத்தாங்க பிளட் டோஸ் எல்லாம் டைலட் ஆகி லோ பிபி போயிடும். அதெல்லாம் அதுக்காக வெயிட் பண்ண சொன்னேன் ஏன்னா இதுக்கு டோஸ் வந்து கால்குலேட் பண்றதே கஷ்டம். எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுதுன்னு தெரியாது. நேத்தில அவ்வளோ வீண் இருக்கு, நேத்தில தெரியல எல்லாம் பறஞ்சிருச்சு, முடி தூக்கினது சார் அந்த மீன் அனுப்பலாம் கொஞ்சம். இப்போ எல்லாம் என்ன ஆயிடுச்சு, சப்சைட் ஆயிடுச்சு, சரியா சாப்பாடு சார் எஃப்எம் போலயே கொடுங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நான் என்ன ரீட் அவுட் இருந்துச்சு எனக்கு எதுனா சாப்பாடு எதனா இடம் ஒன்றும் சாப்பிடலாம் அல்ல யாராவது செடி கீழே போய் எதனா படிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி மேலே மல்லிகை செடி இருக்குது, இதுவும் இருக்குது. செடினால பூச்சி கடிச்சிருக்கும், அனஃபலாட்டிக் ஷாக்னு சொல்லுவாங்க, பெனிசிலின் எல்லாம் கொடுக்குறாங்கல்ல நம்ம ஹியூமன் பீயிங்ல சில பேருக்கு அலர்ஜி ஆகும், அதே மாதிரி தான் சல்ஃபா ட்ரக்ஸ். எங்க வீட்டுல ரெண்டு இந்த மேல உள்ள பிளட் வெசல் எல்லாம் டைலட் ஆயிரும் சார், டைலட் ஆகணும் உள்ள உள்ள பிளட் எல்லாம் பெரிய பெரலா வந்துடும் ஸ்கின்னிக்கு கீழே, அதனால இன்டர்னல் ஆர்கன் கிட்னி லிவர் எல்லாத்துக்கும் சப்ளையே இருக்காது. ஸோ உள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த அனுரியான்னு சொல்லுவாங்க, கிட்னி எல்லாம் ஃபெயிலியர் ஆக ஆரம்பிச்சு, இன்டர்னல் ஆர்கன் ஃபெயிலியர் ஆகிடும், லோ பிபிக்கு போயிடும். ஏன்னா எல்லா பிளட் சர்க்குலேஷனும் பெரிய பெரிய ஸ்கின்னுக்கு கீழே வந்து நீங்கள் முதல்ல பார்க்கல, எல்லாம் வந்து ஒரு ரூபா காயின் மாதிரி தடிச்சு தடிச்சு ரவுண்ட் ரவுண்டாக கிளம்பிடுச்சு உடம்பு முழுக்க. இது இன்ஜெக்ஷன்லாம் கொடுத்து ஒரு ஹாஃப் அன் அவருக்கு மேலே வெயிட் பண்ணாங்க, அதெல்லாம் குறைஞ்சிருக்கு. இது ஒரு சிவியரான ஒரு கேஸ்,
வெயிட் பண்ண சொல்லப்பா, ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறாங்க. ஏதாவது பூச்சி வச்சிருச்சுன்னா அப்படி ஆகிடுது. பூச்சி, பூரா, தேள், சில நேரம் இந்த பிளான்ட்டெல்லாம் செலவு இருக்கு பார்த்தீங்களா, செடியெல்லாம் ஒத்துக்கலன்னா கூட இப்படி ஆகும். செடியில் மேக்ஸிமம் போக மாட்டான், தெருவிலையும் செடி எதுவும் கிடையாது. லேப் கூட நல்லா இருக்கு டாக்டர், பண்ணிட்டேன் லேப் ஒன்று போனால் அனுப்பிவிட்டேன். ஒழுங்கா போடாங்க, கூட்டிட்டு போறா இன்னைக்கு ஜம்முன்னு தட்டு தூக்கி வந்து உட்காந்து ஒண்ணுமே இல்லாம வந்தது. அப்புறம் பண்ணத நீங்க அந்த ட்ரீட்மென்ட் கொடுத்ததுல இருந்து நல்லா சொல்லி தான் டேப்லெட்லாம் கொடுத்து அனுப்புறேன். சாயங்காலம் தான் உங்களுக்கு தான் சொன்னாங்க. அதான் எங்க சென்னையில எல்லாம் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு தான் இங்க வந்து பேரு பேரியும் லே பெரியாது இது தெரியாது நீ போறாங்க டாக்டர் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டாங்க. நல்லா ஆயிடுச்சு, நல்லா ஆயிடுச்சுங்க நல்லா இருக்கு. சாப்பிட்டு சாப்பிட்டு வெளியில தண்ணி குடிக்கலாம். நீ உட்காந்து சாப்பிட்டு கிடைக்கிறது.